Hey guys, manakkam, welcome back to my channel. Nanda Vinodhini Balavel. Namma என்னோட ஃப்ரெண்டோட நான் வெளியே போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் வ்ளாக்னு சொல்ல முடியாது, நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு என் கூட வந்து கம்பெனி கொடுத்த ஸ்வேதாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி சொல்லும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது, இன்னைக்கு நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருமே விஆர் மால் கொண்டா தான் போயிருந்தோம். முன்னாடியே நாங்கள் மூவி கண்ண டிக்கெட்ஸும் புக் பண்ணிட்டோம். நாங்கள் மார்னிங் ஷோ ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம், ஏன்னா மார்னிங் ஷோ முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நாள் வந்து ஏதோ செஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க போல், அதான் கிளியர் பண்ணாமல் இருந்தது. நாங்கள் மார்னிங்கே போனனால அவ்வளோ கூட்டமே இல்லை. பிவிஆரில் தான் நிறைய பர்சன்ஸ் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு மூவி பார்க்க போயாச்சு. நாங்கள் அன்னைக்கு மாவீரன் மூவிக்கு தான் போயிருந்தோம். மூவி முடிஞ்சதும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா 12:30 கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டோம் ஃபுட் கோர்ட்டில். அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இதில் காமிச்சிருக்கேன். நான் நிறைய ஆனால் ட்ரையல் பண்ணி நிறைய வாங்கினேன் அன்னைக்கு. ஆக மொத்தத்தில் பர்ஸு காலி. ஆக்சுவலாக நாங்கள் போனது சண்டே அன்னைக்கு, ஸோ செம்ம ரஷ் இருந்தது. ட்ரையல் பண்ணக்கூட சரியாக முடியல. அதில் நான் வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் மறந்துட்டேன். அடுத்து மினிசோக்கு போயிருந்தோம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா. அவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன நீ வந்து வீடியோவில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள நான் கேப்சர் பண்ணலை. மினிசோலையும் ஒரு பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வேயில் ஒரு சிக்கன் கறி குர்த்தி ஷாப் பார்த்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன் கறி குர்த்தி இருந்துச்சு, பட் அங்கே வந்து ப்ரைஸிங்கும் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி அதில் இருக்கிற இன்னர் மெட்டீரியலும் ப்ராப்பராக இல்லை, வேறு வேறு கலர்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பேண்டலூன்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே நான் ட்ரை பண்ணதில் இது தவிர மொத்தம் எல்லாத்தையும் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு வாங்கலை. நான் மாலுக்கு போயிட்டு அங்கே அட்லீஸ்ட் எதுவும் வாங்கலைன்னா கூட விண்டோ ஷாப்பிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஷாப்னா அது ஹோம் சென்டர் தான். இந்த வாட்டி வந்து நிறைய தீம் பேஸ்டு ஹோம் செட்டப்ஸ் இருந்தது. எப்போவுமே இருக்கும், கொஞ்சம் மினிமலாக இருக்கும். இந்த வாட்டி நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி விசிட் பண்ணோம். நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹோம் செட்டப் இது தான். ரூம் நல்லா இருக்கு, கூட கம்பெனி காலையில் ஏய் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பயங்கரம் இல்லை. தீம் இதுதான் தீம். ஆக்சுவலாக தீம் படி பண்ண சேட்டா இதெல்லாம் நான் போடுறேன் நைட்டு உள்ள. அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வாக் பண்ணிட்டு வர வேலையே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஒரு ஷாப்பை விசிட் பண்ணப்போ அவள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தா, அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. அகெயின் மேக்ஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்பெஷல் பர்சனோட சைஸ் எனக்கு தெரியல, ஸோ அவங்க சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து வாங்கினோம். ஒரு வழியாக ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணுற டைம் கொஞ்சம் அங்கே போய் இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துருந்தோம். ஒரு 10 மினிட்ஸில் ஆட்டோவும் வந்துருச்சு. அப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. லிட்ரலி வீட்டுக்கு போக 6 ஆகிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நாங்கள் ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக செம ஃபன்னாக இருந்தது. இன்னைக்கு டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு இவ்வளோ நேரம் இருந்ததில்லை. அதே மாதிரி ஷாப்பிங் இவ்வளோ நேரம் பண்ணதில்லை. மார்னிங் மூவி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு செம ஃபன்னாக போச்சு. நடுவில் ரொம்ப நேரம் பேசிட்டுலாம் இருந்தோம். செம ஜாலியாக போச்சு இன்றைக்கி டே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.